அனைவருக்கும் வணக்கம் இது ராஜேஷ் பயாலஜி நம்ம யூடியூப் சேனல் நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ் சோ ஃப்ராக பத்தி நம்ம படிச்சுட்டு வரோம் சோ இன்னைக்கு ஐந்தாவது பகுதியா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தவளையுடைய நரம்பு மண்டலம் நர்வ சிஸ்டம் எப்படி இருக்கு அதே போல என்டோக்ரைன் சிஸ்டம் நாளமில்லா சுரபி மண்டலம் எப்படி இருக்கு என்பதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விவாதிக்க போறோம் சரிங்களா ரைட் வாங்க நேரடியா காணொலிக்கு செல்லலாம் ரைட் ஸோ தவளையில கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பதற்கான மண்டலம் மிகவும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக காணப்படுகின்றன அதாவது சிஸ்டம் ஃபார் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சரியா கட்டுப்படுத்துறதுக்கும் அதை ஒருங்கிணைப்பதற்குமான மண்டலம் தவளைகள்ல நல்லா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது நரம்பு மண்டலம் நவோ சிஸ்டம் மற்றும் நாளமில்லா சுரஃபிகள் சொல்றோம் இல்லையா இது ரெண்டுத்தையும் உள்ளடக்கியதுதான் தவளையுடைய கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு மண்டலம் புரியுங்களா சிஸ்டம் ஃபார் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வந்து ரெண்டு மண்டலங்களை உள்ளடக்கியது ஒன்று நரம்பு மண்டலம் இன்னொன்று வந்து நாளமேலா சுரப்பிகள் அடங்கி மண்டலம் சரிங்களா ஒவ்வொன்றா இதில் பார்த்துடலாம் உடலில் உள்ள பல்வேறு உறுப்புகளினுடைய வேதி ஒருங்கிணைப்பு கெமிக்கல் கோஆர்டினேஷன் எதனால அடையப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்கள் சரி ஹார்மோன்கள் தான் இருக்கக்கூடிய எல்லா விதமான வேதி ஒருங்கிணைப்பு வேலைகளையும் செய்கிறது சரிங்களா இந்த ஹார்மோன்கள் எதனால உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலமில்லா சுரப்பிகளால் என்டோகிரன் கிளான்ஸ் தான் எதை செக்ரிட் பண்ணுது ஹார்மோன்களை செக்ரிட் பண்ணுது இந்த ஹார்மோன்கள் என்ன பண்ணுது தவளையுடைய உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகளுடைய வேதி ஒருங்கிணைப்பிற்கு பயன்படுகிறது சரிங்களா ரைட் சார் தவளைகளில் என்னென்ன முக்கியமான நாலமில்லா சுரப்பிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிட்யூட்ரி சுரப்பி தைராய்டு சுரப்பி பாரா தைராய்டு சுரப்பி தைமஸ் பின் மூளை சுரப்பி பீனியல் பாடி கனைய திட்டுகள் பாங்கிரியாட்டிக் ஐலட்ஸ் அதே மாதிரி ஹட்ரினல்கள் மற்றும் பாலின சுரப்பிகள் ஸோ இவைகள் தான் தவளைகளில் காணப்படக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் இந்த சுரப்பிகளுடைய பேரை நீங்க ஆன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ரைட் இந்த தவளைகளில் நீங்கள் பாருங்கள் தவளைகளில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது வந்து பிட்யூட்ரி உடலம் இந்த இடத்துல இருக்குது சரிங்களா இங்கே இருக்கிறது கழுத்து பகுதியாண்ட தைமஸ் சரிங்களா அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் தைராய்டு அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் கோனட் ஓகேவா இங்கே அட்ரீனல் சரிங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்கிரியாஸ் ஸோ இது எல்லாமே தவளைகளில் காணப்படக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் சரி இது வந்து நாலமில்லாஸ் ஒரு மண்டலத்தை பார்த்தோம் அடுத்ததான் தவளைகோடைய நரம்பு மண்டலம் எப்படி இருக்கு அப்படின்னா தவளைகோடைய நரம்பு மண்டலத்தை மொத்தம் மூணு பகுதிகளாக பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னு பாருங்க ஒன்னாவது மைய நரம்பு மண்டலம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சார் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல எது எதுலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை மற்றும் தண்டுவடம் சரிங்களா பிரெயினோ தண்டு உடம்போ எதில் வருது மைய நரம்பு மண்டலத்தின் கீழே வருது ரைட்டா இது ஒன்று ரெண்டாவது புற நரம்பு மண்டலம் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் சரிங்களா சார் இந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் எது இதெல்லாம் வருது அப்படின்னா மண்டையோடு சார்ந்த நரம்புகள் மற்றும் முதுகெலும்பு சார்ந்த நரம்புகள் கிரானியல் அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸ் எல்லாமே எதில் வருது இந்த புற நரம்பு மண்டலத்தின் கீழே வருது ஓகே மூணாவது அட்டானமஸ் நர்வ சிஸ்டம் தானியங்கி நரம்பு மண்டலம் சரிங்களா சார் இதுக்குள்ள எது எதுலாம் வருது அப்படின்னா பரிவு நரம்பு மண்டலம் மற்றும் இணைப்பறிவு நம் நரம்பு மண்டலம் அதாவது சிம்பேத்திக் அண்ட் பாராசிம்பேத்திக் இது போன்ற நர்வ சிஸ்டம்லாம் இதில் வந்துடும் புரியுதுங்களா அப்ப தவளையோட நரம்பு மண்டலத்தில் நம்ம மூணு பகுதிகளாக பிரிக்கிறோம் மைய நரம்பு மண்டலம் இதுக்குள்ள எது எதலா இருக்கு மூளை மற்றும் தண்டு வருது ரெண்டாவது பெரிபரல் நர்வ சிஸ்டம் புற நரம்பு மண்டலத்தில் எது எதெல்லாம் வருது மண்டையோட்டு நரம்புகளும் முதுகெலும்பு சார்ந்த நரம்புகளும் இதில் வந்துடும் மூணாவது அட்டானமஸ் நர்வ சிஸ்டம் தான் இங்கே யாரும் சொல்லிடணும் கட்டளை இனம் கிடையாது அது மட்டும் அட்டானமஸாக நடக்கும் சரிங்களா அதில் எது எதலாம் வரும்னா சிம்பாத்தட்டிக் அண்ட் பாராசிம்பாத்திக் வந்துடும் ஸோ இதுதான் தவளைகளில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தினுடைய அமைப்பு அதுக்கப்புறம் முக்கியமானது நீட் லெவல்ல பத்து இணை மண்டையோட்டு நரம்புகள் மூளையில் இருந்து தோன்றுகின்றன ஸோ தவளையோடைய பிரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரெயினில் இருந்து எத்தனை ஜோடி அப்படி நீட்டில் கேள்வி வரலாம்ப்பா பத்து இணை கிரானியல் நோஸ் வந்து எங்கிருந்து உருவாகிறது அல்லது எங்கிருந்து தோன்றுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவளையோடைய இருந்து தான் தோன்றுகின்றன ரைட் ஸோ தவளையோட மூளை எதுக்குள்ள இப்போ நமக்கு எப்படி மூளை வந்து நம்முடைய ஸ்கல்லுக்குள்ளே இருக்கோ அது மாதிரி இதனோட தவணையுடைய மூளை மூளை பெட்டி என்று அழைக்கப்படக்கூடிய எலும்பு கூட்டுக்கு உட்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது இங்க பாருங்க இதுதான் இதுதான் கிரானியம் இந்த மண்டை ஓட்டு பகுதி அப்படின்னு சொல்லலாம் சரியா கிரானியம்னு சொல்றோம் அதுக்கு உள்ள என்ன இருக்கு பிரைன் பாக்ஸ்னு ஒன்று இருக்கு அதுக்குள்ளதாயா ஏன் எது இருக்கு இந்த மூளை உள்ள வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது ரைட் மூளையை நம்ம மூணு பகுதிகளாக பிரிக்கலாம் ஏற்கனவே நம்ம மனிதர்கள படித்தது தான் முன்மூளை சரிங்களா மூளையை வந்து முன்மூளை ஃபோர் பிரைன் நடுமூளை மிட் பிரைன் அதுக்கப்புறம் ஹிண்ட் பிரைன் பின் மூளை என மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் இங்கே பாருங்கப்பா இங்கிருந்து வரைக்கும் முன்மூளை சரிங்களா அண்ட் இங்கிருந்து இது வரைக்கும் நடுமூளை அண்ட் இங்கிருந்து இது வரைக்கும் பின்மூளை ஓகேவா அப்ப தவளையோடைய மூளை எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சரி இப்போ ஒவ்வொரு மூளையை பத்தி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த போர் பிரைன் முன் மூளை வந்து எதை எதை கொண்டு இருக்கு அப்படின்னா நுகர்ச்சி கதிப்புக்கள் அதாவது ஸ்மெல் பண்றது அந்த மாதிரிலாம் வரும் சரிங்களா அது அதுக்கப்புறம் இணைக்கப்பட்ட பெருமூளை அரை கோளங்கள் மற்றும் இணைக்கப்படாத டயன் செபலான் போன்றவற்றை உள்ளடக்கிது நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும்பா இதா முன்மூலை இந்த முன்மூலையானது இங்க இருக்கு பாருங்க இந்த இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அதாவது நுகர்ச்சி கதுப்புகள் அதுக்கு அடுத்தது செரிபரல் எமஸ்பியர் பேடு ஒரு ஜோடி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது ஒன்று இது ரெண்டு சரி பரல மற்றும் இணைக்கப்படாத ஆன்பேர்டு டயன் செப்பலான் இங்க இருக்கு பாருங்க உள்ள சரிங்களா உள்ள இருக்கக்கூடியது டயன் செப்பலான் இணைக்கப்படாத அப்ப சரி எம்ஸ்பியர் எமிஸ்பியர் வேற டயன் செப்பலான் வேற சாய் டயன் செப்பலான் எப்படி இருக்கு இணைக்கப்படாத மாதிரி இருக்கு ஸோ இவைகளை உள்ளடக்கியது தான் யாரு முன்மூளை தவளையுடைய முன்மூளை எதை எதை கொண்டிருக்குது ஆல்ஃபேக்டரி லோப்ஸ் ஃபேடு சரி பரல

என்ன சொல்றோம் நடுமூளைன்னு சொல்றோம் அப்ப இந்த நடுமூளையானது ஒரு ஜோடி பார்வை கதுப்புகளை கொண்டிருக்கிறது அப்ப கேள்வி வரலாம் நடுமுலை எதை கொண்டிருக்கிறதுனா ஒரு ஜோடி பார்வை கதுப்புகளை கொண்டிருக்கிறது ஓகேவா ரைட் அதுக்கப்புறம் வாங்க என்னது ஹின் பிரைன் அதாவது பின்மூளை சிறுமூளை செரிபல்லம் இந்த இடத்த பாருங்க இதுதான் செரிபல்லம் பின்மூளை ரைட்டா அதுக்கப்புறம் முகுலம் நம்ம படிக்கிறோம் இல்லையா முகுலம்னு படிச்சிருப்போம் அதே மாதிரி சிறு மெடுல்லா ஆபலங்கோட்டா என்று சொல்லப்படக்கூடிய முகுலத்தையும் கொண்டதுதான் பின் பின்மூளை சரிங்களா மூளை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிச்சா சரி அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த முகுலம் இருக்குல்ல இந்த முடு முகுலம் எந்த துளையின் வழியாக அதனுடைய மண்டையோட்டு பகுதியில் இருந்து தண்டுவாடமா தொடர்ந்து செல்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முக்கியமானது பொறாமன் மேகனம் சரிங்களா இது வந்து இந்த தவளையுடைய அமைப்பை எடுத்து அதோடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிரானியல் இது எடுத்து பார்த்தோம்னா எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா மன் மேகனம் இந்த இடத்துல ஒரு இங்கிருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு சின்ன ஹோல் இருக்கும்பா இது வழியாகத்தான் சரியா இந்த துளையின் வழியாகத்தான் என்ன ஆகுறது அது தண்டு வடம் போல தொடர்ந்து செல்கிறது எங்க இருந்து முகுலமானது பொறாமன் மேகனம் எனும் பெருந்துளையின் வழியாக தண்டு வடமாக உடலின் மற்ற பகுதிகளுக்கு தொடர்ந்து செல்கிறது சரிங்களா ரைட் அதுக்கத்துது முதுகு புறத்தே உள்ள முதுகெலும்பு தொட தண்டு வடத்தை சூழ்ந்து பாதுகாக்கிறது அப்ப நமக்கு முதுகுப்புறத்தில் இருக்கக்கூடியது முதுகெலும்பு தொடர் வந்து எதை சூழ்ந்து பாதுகாக்கிறதுனா தவளைகளுடைய தண்டு வடத்தை சூழ்ந்து பாதுகாக்கிறது சரிங்களா ரைட் அடுத்தது உறுப்புகள் சென்சரி ஆர்கன்ஸ்லாம் தவளைகள்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாருங்க தொடு உறுப்புகள் புலனுணர்வு பாப்பில்லா சின்ன சின்னதா மொட்டுகள் மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அதுக்கு பேர் தான் பாப்பில்லா நம்ம தவளையை பிடிச்சோம்னா கட்டுன்னு ஓடிவிடும் சரி அது சென்சரி பாப்பில்லான்னு சொல்கிறோம் அதே போல சுவையை உணர்வதற்காக சுவை மொட்டுக்கள் இப்போ நமக்கு எப்படி நாக்கு பகுதிகளில் இந்த மாதிரி இருக்கோ சின்ன சின்னதாக கெண்டு கெண்டாக இருக்கும் சரிங்களா அது டேஸ்ட நல்லா இருக்கா உப்பு இருக்கா நம்ம இல்லையா அந்த மாதிரி சுவையை உணர்வதற்காக அதுக்கப்புறம் ஸ்மெல் பண்றதுக்கு நாசி எப்பித்தீலியம் நாசல் எப்பித்தீலியம் பார்ப்பதற்கு கண்கள் கேட்பதற்கு காதுகளும் கூடிய வெளிப்பகுதியில் காது மாதிரிலாம் தெரியாது சரியா டிம்பானம் வித் இன்டர்னல் ஏர்ஸ் இது எல்லாமே தவளைகளில் காணப்படக்கூடிய புலல் உணர்வு உறுப்புகள் சரி இவைகள்ல கண்கள் மற்றும் உட்புற காதுகள் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்புகளை கொண்டுள்ளன அப்ப இந்த உணர்வு உறுப்புகள்ல நல்ல கட்டமைப்புகள் எதுக்கு இருக்குன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு கண்ணுக்கு நல்ல கண்கள் நல்லா ஈஸியா தெரியும் அதே போல உட்புற காதுகள் அந்த இருக்கு இல்லையா இது ரெண்டும் தான் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு உறுப்புகள் போல காணப்படுகின்றன மீதம் இருக்கக்கூடிய பார்த்தோம் இல்லைங்களா அது நரம்பு முனைகளை சுற்றி அமைந்துள்ள செல்லுலார் திரட்சிகள் அதாவது நிறைய செல்கள்லாம் சேர்ந்து செல்லுலார் அக்ரிகேஷன் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் எக்ஸப்ட் கண்ணும் டிம்பானத்தையும் கண்ணையும் தவிர மற்ற அனைத்து இந்த சென்சரி அமைப்புகளும் எப்படி இருக்கும் செல்லுலார் திரட்சிகளாகத்தான் இருக்கும் சரிங்களா ரைட் தவளையில ஓர்ணை கண்கள் இருக்கும் தெரியும் சரிங்களா ஓர் இணை கோல வடிவ இந்த கண்ணு பாக்கிறதுக்கு எப்படி இருக்குது கோல வடிவத்துல இருக்கும்பா ஒரு ஜோடி கண்கள் இருக்கும் இது எங்க இருக்கும் மண்டையோட இருக்கக்கூடிய கண்ண குழியில சரியா ஹார்பிட் அமைஞ்சிருக்கு இல்லையா அதுக்குள்ள அந்த குழி பகுதிகளில் உள்ள அமைஞ்சு காணப்படுவதுதான் இந்த தவளையுடைய கண்கள் இவைகள் எளிமையான கண்கள் சரியா ஒரே ஒரு அழகு கொண்டவையாக இருக்கும் இது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே நீங்க இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் படிக்கும்போது மொசை பார்வை அப்படின்னு படிச்சிருப்போம் கூட்டு கண்கள்னு படிச்சிருப்போம் ஆனா தவளைகள்ல இருக்கிறது சாதாரண எளிமையான கண்கள் இதில் எத்தனை யூனிட் தான் இருக்குது ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கு சரி அதுக்கப்புறம் காது ஸோ வெளிப்புறமா காதுகள்னு ஒரு அமைப்பு தவளைகள்ல இருக்காதுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இந்த இடத்துல பாருங்க இதான் என்னது செவிப்பறை டிம்பானம் சரியா நீங்க பார்க்கும்போது இது மட்டும்தான் உங்களுக்கு நல்லா ஈஸியா தெரியும் ரைட் இது இந்த காது சரியா வெளிப்பகுதியில் என்ன நடக்குது அப்படின்றதுக்கும் அதே போல எதுக்கு உடல் சமநிலைப்படுத்துபவையாகவும் இந்த இடத்துல நீட்ல எவ்வளவு ரொம்ப முக்கியம் காது கேட்டலுக்கான உறுப்புன்னு நம்ம படிச்சிருக்கோம் பிளஸ் தவளைகள்ல உடல் சமநிலையை பேணி பாதுகாப்பதும் யார் அப்படின்னா இந்த டிம்பேனம் தான் சரிங்களா நரம்பு மண்டலம் சுரப்பி மண்டலம் ஓகேவா இது உங்களுக்கு நினைக்கிறேன் இதுதான் நம்ம சரிங்களா தமிழ் வழியில் நீட் தேர்விக்கூடிய மற்ற மாணவர்களுக்கும் இந்த காணொலி பிடிக்கும் நீங்க நம்பினீங்கன்னா இந்த காணொலி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரையில் உங்களுடைய விடுபட்டுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ் ராஜேஷ் நீர் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் இருந்தது நன்றி வணக்கம்